வணக்கம். சாண்டில்யனின் ராஜதிலகம், அத்தியாயம் 9. ஆதிவராகன் குகையில். மல்லிக்கடலின் பெரும் சுறாக்களை எழுப்பதற்காக பெரிதாகவும் கடினமாகவும் பின்னப்பட்டிருந்த வலைக்குள் சிக்கி பல்லவ இளவலின் முஷ்டி தாக்குதலால் நிலை குலைந்து மணலில் விழுந்து கிடந்த அந்த இருவரையும் பார்த்த மைவிழி திக்பிரமை பிடித்து நின்றாள் பல வினாடிகள். அத்தகைய பெரு வலையை இரண்டு பரதவர்களாக இழுத்துச் செல்வதையும் கடலின் வீசும்போது கூட இருவராகவே வீசுவதையும் கண்டிருந்த மைவழி செல்விக்கு இளைய பல்லவன் தன்னந்தனியாக மிக அனாயாசமாக அதை எடுத்து எதிரி வீரர்கள் மீது வீசிவிட்டதே பெரும் வியப்பாக இருந்தது. இந்த மெல்லிய கரங்களுக்கு இத்தனை வலிமையா என்று அவள் பிரமித்த அடுத்த வினாடி அவன் முஷ்டி மின்னலென இருமுறை பாய்ந்து விட்டதையும் அதற்கு பின் எதிரி வீரர் இருவரும் மணலில் படுத்து கிடந்ததை பார்த்ததும் அவளுடைய வியப்பு உச்ச நிலையை அடைந்தது. அடியால் நினைவிழுந்து விழுந்து கிடந்த இருவரையும் உற்று நோக்கிய பல்லவ இளவலின் இதழ்களில் சிறு முறுவல் விளையாடுவதை பார்த்ததும் இளவரசனுக்கு சிற்பத் திறமையோடு கொலை குணமும் சிறிது உண்டு போலிருக்கிறது என்று நினைத்தாள் கடல் மல்லை கட்டழகி. இந்த நினைப்புகளின் விளைவாக அவர்களையும் பார்த்து எதிரியிருந்த தோப்பையும் நோக்கினாள். தோப்பின் முகப்பில் சீனனான யாங்ஸின் புன்முறுவலுடன் நின்றிருந்தான். மல்லிக்கடலின் அந்த வளைவில் நடந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு பேரானந்தத்தை அளித்திருக்க வேண்டும் என்பது அவன் முகபாவத்திலிருந்து நன்றாக தெரிந்தது. ஓசைப்படாமல் பூனை போல் நடந்து இரு சாளுக்கிய வீரரும் வலையில் சிக்கி கிடந்த இடத்துக்கு வந்த சீனன் அவர்களை உற்று நோக்கி பல்லவ இளவலையும் ஏறெடுத்து நோக்கினான். அப்படி நோக்கிய அவன் சிறு வெளிகளில் பெருமை இருந்தது, ஆனந்தம் இருந்தது. அவனது இதழ்கள் அகன்று குண்டு கன்னங்களின் புடைப்பை அதிகப்படுத்திய போது உதடுகளில் ஓடி வாய்ப்புறம் கீழ்நோக்கி மடிந்திருந்த மீசை தலைகீழாக திரும்பிவிட்ட பாவை போல் உருவெடுத்து சற்று பயங்கரமான புன்முறுவலை இதழ்களில் படரவிட்டது. அந்த புன்முறுவலுடன் பல்லவ இளவலை ஏறெடுத்து நோக்கிய யாங்ஸின் தனது இரு கைகளையும் தட்டி, செல்லீனா, லோ சிங், சியாபா, தோ பாமோ என்ற தனித்தனி சொற்களை கூட்டி ஏதோ சொன்னான். இந்த சொற்கள் ஸ்ரீ நரசிம்ம போத்தவர்மன் என்ற பெயரை குறிக்கும். இரண்டாம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மனை இப்படி சீனர்கள் அழைத்தார்கள். பிறகு மரியாதையுடன் வணங்கி கீழே கிடந்த இருவரையும் தன் கையால் சுட்டி காட்டி இன்னும் சில தனி சொற்களை சீன மொழியில் கூறினான். யாங்ஸினேன் பார்வையிலிருந்த குதூகலமும் இதழ்களில் துளிர்த்த குரூர புன்முறுவலும் தெரிந்ததை ஒழிய அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாததால், இவன் என்ன சொல்கிறான் என்று பல்லவ இளவலை விசாரித்தாள் மைவிழி. பல்லவ இளவல் அவளை நோக்கி புன்முறுவல் கோட்டி, ஒன்றுமில்லை, முதலில் சீன பாஷையில் என் பெயரை சொன்னான் என்று கூறினான். உங்கள் பெயரையா? வியப்புடன் வினவினாள் மைவிழி. செலி என்றாள் ஸ்ரீ. நாலோ செங்கியா என்றாள் நரசிம்ம. பாத்தோ பாமோ என்றாள் போத்தவர்மன். மொத்தமும் கூட்டினால் ஸ்ரீ நரசிம்ம போத்தவர்மன் என்று விளக்கினான் பல்லவ இளவல். நீங்கள் இன்னும் மன்னராகவில்லையே, போத்தரசர் என்ற பெயர் பல்லவ மன்னர்களுக்குத்தானே பொருந்தும் என்று கேட்டாள் மைவிழி. ஆம், இருப்பினும் இவர்கள் என்னை அப்படித்தான் அழைக்கிறார்கள். ஆமாம், உங்களுக்கு சீன மொழி தெரியுமா? சிறிது தெரியும். இன்னும் என்ன மொழி தெரியும்? அரபி மொழி தெரியும். கொஞ்சம் இமயத்திலுள்ள திபெத் வாசிகள் மொழியும் தெரியும். உலக மொழிகள் அனைத்தும் தெரியும் என்று சொல்லுங்கள். ராஜசிம்ம பல்லவன் சிறிது சிந்தித்துவிட்டு சொன்னான். மைவிழி, இந்த மல்லைக்கடல் துறைமுகத்தில் உலகத்தின் பல பக்கத்திலிருந்தும் வணிகர்கள் வந்திறங்குகிறார்கள். அவர்களில் பலர் முதலாம் மகேந்திர பல்லவரும் முதலாம் நரசிம்ம பல்லவரும் சிருஷ்டித்த குடைவரை கோயில்களையும் சிற்பங்களையும் மண்டபங்களையும் பார்த்து மகிழ்கிறார்கள். அவற்றை பற்றி சிலர் என்னிடம் விளக்கம் கேட்கிறார்கள், சொல்லுகிறேன். இன்னும் சிலர் நான் அமைக்கும் சிற்பங்களை பற்றி கேட்கிறார்கள், விளக்குகிறேன். அவர்களுடன் பேசி பேசி மொழி அறிவு வந்து விடுகிறது என்று மொழிகளை கற்றது பெரும் தவறு போன்ற குரலில் கூறினான். மேலும் கூறினான் ராஜசிம்மன். மைவழி செல்வி, மனிதர்களுக்குத்தான் மொழி வேற்றுமை இருக்கிறது, சிற்பங்களுக்கு இல்லை. அவற்றுக்கு ஒரே மொழி, கலை சொல்லும் மொழி. எந்த நாட்டு சிற்பமும் இன்னொரு நாட்டு சிற்பத்தைக் கண்டு பொறாமை கொள்வதில்லை. அவற்றை வைத்து மனிதன் போராடுகிறான். ஆனால் சீனர் நமது சிற்பங்களை மதிக்கிறார்கள், நம் கலைகளை மதிக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது கோவில்களைப் போல் கோவில் வேண்டுமென்று விரும்புகிறார்கள். சீனரை நான் பெரிதும் மதிக்கிறேன். இது கேட்ட மைவிழி சில வினாடிகள் மெய் மறந்து நின்றாள்.
ராஜசிம்ம பல்லவனின் நெடுநோக்கு அவள் சித்தத்தை மயக்கியிருந்தது. பாரதத்தின் பிற்காலத்திய மாபெரும் சக்கரவர்த்தி முன்பு தான் நிற்பதை உணர்ந்தாள். அத்தகைய ஒரு வீரன், அத்தகைய ஒரு மேதை தன் மயிலில் சிக்கிவிட்டதை நினைத்து மயிர்கூச்செறிந்தாள். யாங் சிங் மறுபடியும் சூ சூ என்று சூக்குட்டி சகசகவென்று ஏதோ சொன்னதுமே சுயநிலைக்கு வந்தாள். இவன் இன்னும் ஏதோ சொல்லுகிறானே என்றும் வினவினாள். இளவல் அவளை நோக்கி திரும்பி, ஒன்றுமில்லை, இவர்களை கொன்றுவிடட்டுமா என்று கேட்கிறான். மை விழிக்கு தூக்கி வாரி போட்டது. நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் என்று கேட்டாள். இன்னும் ஏதும் சொல்லவில்லை. என்ன சொல்லப்போகிறீர்கள்? கொல்ல வேண்டாம் என்று சொல்லப்போகிறேன். வேறு என்ன எதிர்பார்க்கிறாய்? மைவிழி மெல்ல சாந்த பெருமூச்சு விட்டாள். அந்த சமயத்தில் மெல்ல சுயநினைவுக்கு வந்துவிட்ட சாளுக்கிய உப தளபதியும் அவனது வீரனும் வலையிலிருந்து மீள அப்படியும் இப்படியும் அசங்கி கைகளை விடுவித்துக் கொள்ள முயன்று முடியாமல் தத்தளித்தார்கள். அவர்கள் தத்தளிப்பை பார்த்து சூசு சூ என்று சீனன் மகிழ்ந்தான். அத்துடன் ஏதோ சீன மொழியில் சொல்லவும் சொன்னான். என்ன சொல்லுகிறான்? வலைக்குள் அகப்படும் சுறாக்களை விட இவர்கள் நன்றாக துடிப்பதாக கூறுகிறான் என்று விளக்கிய பல்லவ இளவல், யாங் சின் இவர்களை என்ன செய்யலாம் என்று வினவினான். யாங் சின் வலைக்குள்ளிருந்தவர்களை நோக்கி கையை காட்டி கடலையும் சுட்டி காட்டினான். மைவிழி மீண்டும் குறுக்கிட்டாள். நீங்கள் தமிழில் சொல்வது இவனுக்கு புரியும் போலிருக்கிறது என்று கேட்டாள். புரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் தெரியும் என்று பல்லவ இளவல் கூறிவிட்டு, இவர்களை வலையுடன் கடலில் இருந்துவிட யோசனை சொல்கிறான் என்றும் விளக்கினான். இந்த சொற்கள் விழுந்தது மைவிழியின் காதில் மட்டுமல்ல, வீரபாகுவின் காதிலும் கேட்டது. அதன் வலைக்குள் தத்தளித்தபடி கூவினான். வீரபாகு எதிரியின் தளபதி, பெரிய வீரன், அவனை கடலில் எறிவது அதர்மம். சீனன் கடலையும் காட்டி வாயால் சங் என்று ஒலி எழுப்பி பற்களையும் கடித்து காட்டினான். வீரபாகுவுக்கு அவன் சொல்வது புரிந்ததோ புரிந்ததாக நடித்தானோ தெரியாது. ஆம் ஆம், கடலில் எங்களை எரிந்தால் சுறாக்கள் கருக் கருக் என்று கடித்து தின்றுவிடும் என்று கூவினான். ராஜசிம்ம பல்லவன் அவனை நோக்கி, உங்களை யாரும் கடலில் எரியப்போவதில்லை, கவலைப்படாதே என்று கூறிவிட்டு சீனனை பார்த்து, யாங் சின் இவர்களிடமுள்ள ஆயுதங்களை எடுத்துக்கொள். இவர்களை காலிலிருந்து மார்பு வரை வலைக்குள் அடைத்து அசையாமல் கட்டிவிடு. இவர்களை விடுவிக்க யாராவது இரு பரதவரை அனுப்புவோம் காலையில் என்று உத்தரவிட்டான். யாங் சின் தலையை இருமுறையாட்டினான் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக. பிறகு இளவரசனிட்டு உத்தரவை நிறைவேற்றும் பணியில் இறங்கினான். அவன் எத்தனை திறமையுடன் எத்தனை லாவகமாக தனது பணியை நிறைவேற்றினான் என்பதை கவனித்த மைவிழி வியப்பினால் தனது விழிகளை அகலத்திறந்தாள். அப்பா, இந்த சீனன் மகாசூரன் என்றும் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். சீனன் முதலில் வீரபாகுவுக்கு அருகில் உட்கார்ந்து தலையிலிருந்து இடுப்பு வரை மூடியிருந்த வலையை லேசாக பிரித்து சிறிது உயரத் தூக்கி தனது கையை விட்டு உப தளபதியின் வாளை மெல்ல உரையிலிருந்து உருவி இழுத்து வெளியே எடுத்தான். அதே மாதிரி வீரன் பக்கமும் சென்று அவனது வாளையும் எடுத்து கொண்டான். இரண்டு வாட்களையும் இளவரசனிடம் கொடுத்துவிட்டு இருவர் மீதிருந்த வலையை நன்றாக நீக்கி இருவரையும் எழுந்திருக்க கட்டளையிட்டான். இருவரும் எழுந்து நின்று கை கால்கள் உதறிக்கொண்டதும் சீனன் வலையை நன்றாக சுற்றிலும் விசிறி சிடுக்கெடுத்து பிரிக்கலானான். அதைக் கண்ட வீரபாகுவின் முகத்தில் கனல் துளிர்த்தது. ஒரு வீரனை இன்னொரு வீரன் நடத்தும் முறை இதுவல்ல என்று சீறினான் இளவரசனை நோக்கி. நான் வீரன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் போல் இருக்கிறது என்றான் பல்லவ இளவல் புன்முறுவல் கோட்டி. நீங்கள் பல்லவ இளவரசர் என்பதை நீங்களும் அதோ அந்த பெண்ணும் சற்று முன்பு பேசியதிலிருந்து புரிந்து கொண்டேன் என்றான் வீரபாகு. அப்பொழுதே விழித்து கொண்டு விட்டீர்களா என்று கேட்டான் இளவரசன். விழித்து கொண்டு விட்டேன், ஆனால் விழித்து கொண்டதாக காட்டவில்லை. உள்ள நிலையை எதிரிக்கு உணர்த்த வீரபாகு அப்படி ஒன்று முட்டாள் அல்ல. இந்த வாசகத்தை சொன்ன வீரபாகுவின் முகத்தில் சற்று தற்பெருமை தெரிந்தது. இளவரசன் இளநகை கொண்டான். தனது கையில் இருந்த இரு வாட்களையும் திருப்பி பார்த்தான் இருமுறை. அதை கண்ட வீரபாகு, அந்த வாட்களில் ஒன்றை இப்படி கொடுங்கள், இந்த வீரபாகு யார் என்பதை காட்டுகிறேன் என்று வீர ஆவேசமாக பேசினான். இளவரசன் இதழ்களில் இளநகை நன்றாக விரிந்தது. யார் என்பது எனக்கு முன்னமே தெரியும் என்றும் சொன்னான். யாரென்று தெரியும்? நிராயுதபாணியாக நான் இருந்தபோது
என் மீது வாளை உருவிய வீரன் என்பது தெரியும். அப்பொழுது நீங்கள் இளவரசன் என்பது தெரியாது. அப்படியானால் நிராயுதபாணிகளான பரதவர் மீது வாள் வீசக்கூடிய வீரராக இருக்க வேண்டும். அதை தவிர அழகான பெண்களை கண்டால் பல்லளிக்கும் வீரன் என்பதும் புரிகிறது என்ற பல்லவ இளவல், வீரபாகு, உன் அதிர்ஷ்டம் இவளை நோக்கி அடியெடுத்து வைத்தபோது என்னிடம் வாள் இல்லை. இருந்தால் உன் மீது வலை பாய்ந்திருக்காது, வாள் பாய்ந்திருக்கும். நீ எதிரிப்படைகளின் உப தளபதி என்பதாலும் உன்னை போன்ற ஓர் அசடனை கொள்வதில் அர்த்தமில்லை என்பதாலும் உன்னை உயிருடன் விடுகிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் வலையில் பிணைக்கப்படுவீர்கள். நாளை காலையில் உங்களை விடுவிக்க யாராவது இருவரை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு அலுவலை சீக்கிரம் முடிக்குமாறு சீனனுக்கு சமிக்கை காட்டினான். அவர்கள் சம்பாஷணையை அணுவளவும் கவனிக்காமல் வலையின் சிடுக்கை எடுத்து நன்றாக வலையை மணலில் பிரித்துவிட்ட யாங்ஸின் வீரபாகுவையும் அவனது வீரனையும் நோக்கி வலையில் வந்து அமருமாறு செய்கை காட்டி கேலியுடன் தலையும் வணங்கினான். வேறு வழியின்றி வீரபாகுவும் அவனது வீரனும் வலைக்கு நடுவில் வந்ததும் யாங்ஸின் அவர்களை ஒவ்வொருவராக அக்கம் பக்கத்தில் படுக்க வைத்து வலையை மார்பு வரை தூக்கி மூடினான். பிறகு அவர்களுக்கு கீழிருந்த வலையின் பகுதியையும் எடுத்து மேல் பகுதியுடன் இணைத்து கட்டினான். இப்படி காலிலிருந்து மார்பு வரை அவர்களை வலையில் அடைத்துவிட்ட சீனன் அவ்விருவர் கைவிரல்களையும் வலையின் துளைகளில் பின்னி கட்டினான். பிறகு எழுந்து நின்று இளவரசரிடம் அலுவல் முடிந்துவிட்டது என்பதை கூறினான். இளவரசன் மேற்கொண்டு தாமதிக்காமல் சில கேள்விகளை கேட்டான். படகெங்கே என்று முதல் கேள்வியை வீச, கடல் வளைவின் மறுபுறத்தில் மறைவில் இருக்கிறது என்றான் சீனன். மற்ற இருவர் எங்கே? கடுகைக்கு போய்விட்டார்கள். நீ ஏன் போகவில்லை? உங்களை விட்டு அகலக்கூடாது என்பது சீன சக்கரவர்த்தியின் உத்தரவு. மைவிழிக்கு எதுவுமே புரியவில்லை. கடைசியாக இளவரசன், சரிவா போவோம், இனி இங்கு தாமதிப்பதற்கில்லை என்று தமிழில் அழைத்த பின்புதான் அவள் சற்று நிம்மதி அடைந்தாள். அந்த நிம்மதியில் எங்கு போவது என்று கேட்டாள். உப தளபதிகள் தங்கியிருக்கும் குடைவரை மண்டபத்துக்கு. எதிரிகள் இருக்கும் குகைக்கா என்று கேட்டாள் மைவழி அச்சத்துடன். ஆம். சிங்கத்தின் குகைக்குள் தலையிடுவது உச்சித்தமா? இருப்பது சிங்கமா என்பது ஒரு கேள்வி, சொல்வது யார் என்பது இன்னொரு கேள்வி என்ற பல்லவ இளவல் மைவழியும் சீனனும் பின்தொடர மல்லை கடலோரம் நடந்து நகரத்துக்குள் நுழைந்தாள். நகரத்தில் காவல் பலமாக இருந்தது. எதிரிப்படைகள் பெருவீதிகளில் சதா நடமாடிக்கொண்டிருந்தன. இதை சற்று தூரத்திலிருந்தே கவனித்துவிட்ட ராஜசிம்மன் மலைப்பாறை வழிகளிலும் அடர்ந்த தோப்புகளின் வழியாகவும் சுற்றிச் சென்று ஆதிவராக குடையை அடைந்தான். குகை திறந்திருந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தான். உள்ளே உப தளபதிகள் யாரும் இல்லை. சிறு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்குக்கு எதிரே தனித்த ஒரு வீரன் மட்டும் நின்றிருந்தான். அவன் நின்றிருந்த தோரணை ராஜ தோரணையாக இருந்தது. அத்தியாயம் 10. புதியவன் பதிலும் பல்லவன் திகிலும். ஆதிவராகன் குகை என்று பிரசித்தி பெற்ற அந்த குடைவரை கோயிலுக்குள் நுழைந்த ராஜசிம்ம பல்லவன் அங்கு யாரோ நின்றிருந்ததைக் கண்டதும் சட்டென்று சிறிது பின்வாங்கி குகை வாயிலின் ஒரு புறத்தில் ஒதுங்கி நின்று கொண்டான். இரவின் மூன்றாம் ஜாமத்தில் கூட விடாது தீ விழி விழித்து எரிந்து கொண்டிருந்த தூங்கா விளக்கு மலையே குகை போல் குடைந்து முதலாம் நரசிம்ம பல்லவனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கோயிலின் உட்புறம் நன்றாக துலங்கும்படி செய்திருந்ததன் விளைவாக வாயிற்படிக்கு நேர் எதிரில் மலையின் உட்சுவரில் சிற்பி நிர்மாணித்திருந்த ஆதிவராக பெருமான் திருவுருவம் மட்டுமன்றி அக்கம் பக்கத்தில் செதுக்கப்பட்டு உயிருள்ளவை போல் காணப்பட்ட மற்ற பிம்பங்களும் தெல்லென தெரிந்தன. ஒரு கையால் அவனி தேவியை அணைத்து உயிரை தூக்கி வைத்து கொண்டும் இன்னொரு கையால் அவள் பாதத்தை பிடித்து கொண்டும் இரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டும் காட்சியளித்த பரந்தாமனான ஆதிவராகனின் சீரிய பார்வையில் உக்ரமும் சாந்தியும் கலந்து கிடந்தன. தரையில் ஊன்றிய நாரணனின் இடது திருவடியும் ஆதிசேஷன் தலையை பீடமாக்கிக் கொண்ட வலது களலினையும் அசுரனிடம் பொருதும் ஈண்ட புராண நிகழ்ச்சிக்கு சான்று கூறும் தோரணையில் காட்சியளித்ததன் ஆதிவராகனின் சீரிய தோற்றத்துக்கு அணை போடும் ஆற்றலுடையவளாக அசுரனுடன் பொருதும் ஈண்ட சீற்றத்தை தணிக்கும் கருணை சுரூபமாக அருள் சுரக்கும் வெட்கக் கண்களுடன் பெருமானின் கரங்களில் வளைந்து கிடந்தாள் பூமி பிராட்டி. எம்பெருமான் திருவடிக்கு தலை கொடுத்திருந்த ஆதிசேஷனும் அவன் அருகிலிருந்த நாகக் கன்னிகையும் த
தங்களுக்கு கிடைத்த திருவடி சாயுஜ்யத்தில் மெய் மறந்திருந்தார்கள். ஆதிவராகன் அருள் தோற்றத்தின் விளைவாக மெய் மறந்தது ஆதிசேஷன் மட்டுமல்ல. அந்த கோயிலுக்குள் ஆதிவராகன் முன்பு ராஜ தோரணியுடன் நின்றிருந்த அந்த மனிதனும் மெய் மறந்திருந்தான். மார்பில் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கால்கள் இரண்டையும் லேசாக அகற்றி கொண்டு ஆஜானு பாகுவாக நின்றிருந்த அம்மனிதனின் தலை நிமிர்ந்திருந்ததால் அவன் எம்பெருமான் உருவத்தை அணு அணுவாக ஆராய்வதை உணர்ந்தான் வாயிற்படியின் மூளையிலிருந்த பல்லவ இளவல். நிமிர்ந்த அந்த மனிதனின் தலையின் சுருண்ட பின்புற குழல்கள் அவன் கழுத்தை மறைத்து தோள்களை தொட்டு கொண்டிருந்தாலும் வீரமிருந்ததாக தோன்றியது ராஜசிம்மனுக்கு. அளவோடு சிறுத்த இடுப்பும் அதற்கு மேலும் கிழும் உறுதியுடன் இருந்த உடற்கூறுகளும் இடைவிடாத யோக பயிற்சிக்கு சான்று கூறின. கால்கள் ஏதோ இரும்பால் செய்யப்பட்டதைப் போலிருந்த தோரணை அவன் திடத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தது. அவன் தன்னைப் போலவே அதிக சதைப்பிடிப்பு இல்லாதிருந்தாலும் பலத்தில் தனக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல என்பதை ராஜசிம்மன் உணர்ந்து கொண்டான். இத்தனையிலும் அந்த மனிதன் தன்னைப் போல் வாலிபன் அல்ல என்பதும் நடுத்தர வயதை எட்டியவன் என்பதும் தலையின் பரிமாணத்திலிருந்தும் லேசாக புலப்பட்ட கன்னத்தின் முதிர்ச்சியிலிருந்தும் புரிந்தது பல்லவேலவளுக்கு. இப்படி அவன் அந்த மனிதனை அணு அணுவாக எடை போட்டு கொண்டிருந்த சமயத்தில் அந்த மனிதன் லேசாக திரும்பி உட்பாறையின் வலது பக்கத்திலிருந்த மூன்று சிற்பங்களை கவனித்தான். அவன் அப்படி அரைவாசி திரும்பியதால் அவன் முகம் தூங்கா விளக்கில் நன்றாக தெரிந்தது. நன்றாக தீட்டுப்பட்ட ஈட்டிகளின் முனைகளை விட பிரகாசித்த கண்கள் அந்த சிற்பங்களை வியப்புடனும் ஓரளவு சீற்றத்துடனும் நோக்கின. கூறிய அவன் நாசியும் விசாலமான நெற்றியும் அவனுக்கு அளித்திருந்த ராஜதோரணியை கடுமையுடன் இருந்த உதடுகளும் உறுதிப்படுத்தின. எதிரே தெரிந்த மூன்று சிற்பங்களை நோக்கிய போது அந்த இதழ்களில் வெறுப்பு கலந்த பயங்கர புன்முறுவலொன்றும் தவழ்ந்தது. சிற்பங்களை அமைத்திருந்த லாவகத்தால் சிற்பங்கள் அந்த மனிதனை நோக்குகின்றனவா அல்லது அந்த மனிதன் சிற்பங்களை நோக்குகிறானா என்பது புரியவில்லை. மலைப்பாறையில் குடையப்பட்டிருந்த மூன்று சிற்பங்களில் ஆண் சிற்பம் மகேந்திர பல்லவன் என்பதையும் அந்த மனிதன் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவன் விட்ட பெருமூச்சு நிரூபித்தது. தலையில் கவிழ்க்கப்பட்ட கிரீடத்துடனும் அக்கம் பக்க தோள்களை சடைபோல் தொட்ட முடியுடனும் எதிரே குச்சுப்போல் இடுப்பிலிருந்து இறங்கிய ஆடையின் பட்டை கச்சத்துடனும் காணப்பட்ட மகேந்திர பல்லவனின் முகத்தில் தெரிந்த கம்பீரம் அந்த மனிதனை வியக்க வைத்ததா அல்லது கொதிக்க வைத்ததா என்பது அவன் முகபாவத்திலிருந்து புரியவில்லை. பாறையின் ஒரு பகுதியாக கம்பீரத்தின் அடையாளமாக மகிஷி ஒருத்தியின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்த மகேந்திர பல்லவனின் இடையில் சற்று பின்புறமாக இருந்த கத்தியையும் அந்த மனிதன் கவனிக்க தவறவில்லை. கத்தியை கவனித்த அந்த மனிதனின் கண்கள் கோபத்தால் ஜொலித்தன. அவன் கை ஒன்று அவனது இடைக்கச்சையில் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த கத்தியின் முகப்பை தடவியது. மகேந்திர பல்லவன் பாறையிலிருந்து சிறிது நகர்ந்தாலும் வாளை உருவ அந்த மனிதன் தயாராக இருந்ததாக தோன்றியது வாயிலின் மூளையிலிருந்த பல்லவேலவளுக்கு. மகேந்திர பல்லவன் மகிஷிகள் இருவரும் மகுடம் அணிந்து அழகின் அடையாளமாக திகழ்ந்தனர். இருவரின் ஒடிந்த எடைகளும் காலில் தொடங்கிய சிலம்புகளும் அவர்கள் இருவரையும் இரட்டை பிறப்புகளைப் போல காட்டின. அந்த காலத்து சிற்பங்கள் பலவற்றைப் போல் அந்த மகிஷிகள் இருவரில் ஒருத்தியே ஆடை அணிந்திருந்தாள். அந்த இரு சிற்பங்களை நீண்ட நேரம் பார்க்கவில்லை அந்த மனிதன். அந்த குகையில் நின்றிருந்த அவன் இடுப்புற பாறைச் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த சிம்ம விஷ்ணுவின் சிலையையோ கஜலட்சுமியின் சிலையையோ திரும்பிக் கூட பார்க்கவில்லை. ஆதிவராக பெருமானை வணங்கிய பிறகு மீண்டும் மீண்டும் பல்லவ சக்கரவர்த்தியையும் மகிஷிகள் இருவரையுமே கவனித்தான். அந்த சமயத்தில் ராஜசிம்மனின் கையிலிருந்த கத்தி ஒன்று வாயிலின் மூலையில் லேசாக உராயவே மெல்ல திரும்பினான் அவன் வாயிலை நோக்கி. அப்படி திரும்பிய போது விளக்குக்கு முன்னிலிருந்து அவன் அகன்றுவிடவே விளக்கு வெளிச்சம் ராஜசிம்ம பல்லவன் மீது நன்றாக விழுந்தது. தலையில் முண்டாசுடனும் இடுப்பில் வரிந்து கட்டப்பட்ட வேஷ்டியுடனும் காதில் வளைந்த குண்டலத்துடனும் பரதவர் கோலத்துடன் இரு கைகளிலும் இரு வாட்களை பிடித்து கொண்டிருந்த ராஜசிம்ம பல்லவனை அந்த மனிதன் கண்கள் ஒருமுறை அளவெடுத்தன. அந்த கண்களில் அச்சம் லவலேசமும் இல்லாததையும் ஏதோ வினோதமான சிற்பத்தை பார்க்கும் தோரணியில் அவை தன் மீது பதிந்ததையும் கண்ட பல்லவ இளவல், அந்த மனிதன் யாராக இருந்தாலும் சுய வலுவில் அபாரமான நம்பிக்கை உள்ளவன் என்பதை உணர்ந்து கொண்டான். தன் கைகள் இருந்த இரு வாள்களை கூட அவன் ஒரு பொருட்டாக மதிக்காததையும் அவன் பார்வை தன்னையும் தாண்டி சற்று எட்ட இருந்த சீனன் மீதும் மைவிழி மீதும் நிலைத்ததையும் கூட பார்த்த ராஜசிம்மன் அவனை ஏதும் கேட்காமலே நின்றான் சில வினாடிகள். அந்த மனிதனை முதலில் மௌனத்தை கலைத்து
யார் நீ என்று வினவினான் மெல்ல. கடல் மல்லை பரதவன் என்றான் பல்லவேலவள். அந்த மனிதனின் இதழ்களில் முறுவல் அரும்பியது. அந்த சீனன் யார், அந்த பெண் யார் என்ற அடுத்த கேள்விகள் தொடர்ந்தன சர்வசாதாரணமாக. சீனன் எனது நண்பன் என்று விடையிறுத்த பல்லவ இளவல் மை விழியை எப்படி அறிமுகப்படுத்துவது என்பதை அறியாமல் சற்று திணறினான். அந்த திணறலை சூட்சும புத்திசாலியான அந்த மனிதன் கவனித்திருக்க வேண்டும். புரிகிறது என்று மட்டும் சொன்னான் புன்முறுவலின் ஊடே. ராஜசிம்ம பல்லவனின் கண்களும் சிறிது வியப்பை காட்டின. என்ன புரிகிறது உங்களுக்கு? அந்த பெண் யார் என்பதை சொல்வதில் உனக்கு சங்கடம் இருப்பது புரிகிறது என்று அந்த மனிதன் லேசாக நகைத்தான். அந்த மனிதனின் சொற்களையும் சிரிப்பையும் பின்னாலிருந்து சீனன் கவனித்ததால் அவர்கள் இருவரும் இருந்த இடத்தை நோக்கி வரவும் தொடங்கினான். அவன் காலோசையை கேட்ட ராஜசிம்மன் தன் வாட்கிரம் ஒன்றில் சைகை செய்து பின்னாலேயே அவனை தங்கும்படி உத்தரவிட்டான். பிறகு எதிரில் அரச தோரணியுடன் நின்றிருந்தவனை நோக்கி, அந்த பெண்ணை பற்றி சொல்வதில் எனக்கு சங்கடம் ஏதும் இல்லை என்றான். அந்த மனிதன் உதிர்களிலிருந்த புன்முறுவல் சிறிதும் மறையவில்லை. அப்படியானால் உங்கள் உறவு ஊரறிந்த உறவாக இருக்க வேண்டும் என்றான். அப்படி ஒன்றுமில்லை, சற்று நிதானத்தை கைவிட்டு கூறினான் ராஜசிம்மன். அப்படி இல்லாதிருந்தால் நீ முன்பு காட்டிய சங்கடத்துக்கு நியாயம் இருக்கிறது என்று அந்த மனிதன் நகைக்கவும் செய்தான். பேச்சில் வல்லவன் என்று குருநாதரான மகாகவி தண்டியை ஒப்புக்கொண்ட பல்லவ இளவல் தர்ம சங்கடமான நிலையில் பேச்சு எழுந்து கிடந்தான் அந்த வேளையில். ஆகவே பேச்சை மாற்றும் உத்தேசத்துடன், தங்களை பார்த்தால் அரச குலத்தவராக தெரிகிறது என்று ஏதோ சொல்லத் துவங்கினான். அந்த மனிதன் அவன் சொல்வதை ஒப்புக்கொள்வதற்கறிகுறியாக தலையை லேசாக அசைத்தான் ஒருமுறை. அரச குலத்தவர் தன்னந்தனியாக இந்த இரவில் காடு சூழ்ந்துள்ள இந்த குகைக்கு எதற்காக வர வேண்டும் என்று வினவிய ராஜசிம்மன், ஓஹோ, ஆதிவராக பெருமானை தரிசிக்க வந்திருக்க வேண்டும் என்றான் ஏளனம் ஒழிக்க. அந்த மனிதன் ராஜசிம்மனை ஒருமுறை கூர்ந்து கவனித்து, ஆம், அதுவும் ஒரு காரணம் என்றான். அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்றான் ராஜசிம்மன். ஏனப்படி? அந்த மனிதன் கேள்வி சட்டென எழுந்தது. போரில் வெற்றியடைய விரும்புபவர்கள் இந்த பெருமானை தரிசித்து செல்வது வழக்கம். அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை பார்த்தால் சாளுக்கியர் போல் தெரிகிறது. ஆம், ஆகவே பல்லவ சாம்ராஜ்யத்தை வெல்ல ஆதிவராகன் அருளை பெற வந்திருக்கலாம். அந்த மனிதன் கேட்டான், சாம்ராஜ்யத்தை வெல்லும் அத்தனை பலன் இந்த கோயிலில் கிடைக்கிறதா? கிடைக்கிறது என்றான் பல்லவ இளவல். அத்தாட்சி இருக்கிறது அதற்கு என்று வினவினான் அந்த மனிதன். இருக்கிறது. என்ன அத்தாட்சி? நீங்கள் சற்று முன்பு கூர்ந்து நோக்கிய சிற்பம் யாருடையது தெரியுமா? தெரியும், மகேந்திர பல்லவனுடையது. அவர் திருக்குமாரர், நரசிம்ம பல்லவர். வாசகத்தை முடிக்கவில்லை பல்லவ இளவல். எதிரே இருந்த மனிதனின் முகத்தில் அதுவரை காணாத கடுமை தென்பட்டதால், சொல் மேலே. கடுமையுடன் உதிர்ந்தது அந்த மனிதன் வாயிலிருந்து உத்தரவு. நரசிம்ம பல்லவர் வாதாபி மீது படையெடுக்க முன்பு ஆதிவராகனை தரிசித்துவிட்டு சென்றதாக பல்லவர் வம்ச வரலாறு கூறுகிறது என்றான் ராஜசிம்மன். அதை கேட்டதும் அந்த மனிதன் ஒருமுறை ஆதிவராக பெருமானை நோக்கினான். பிறகு ராஜசிம்மனை நோக்கி திரும்பி, நமது குற்றங்களை ஆண்டவன் மீது சுமத்துவது தவறு என்று கடுமையுடன் கூறினான். ஆண்டவன் கருணை வள்ளல். நரசிம்ம பல்லவன் வாதாபியில் விளைவித்த அழிவை ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டான் என்று திட்டமாக கூறினான். இதை கூறிய அந்த மனிதனின் குரலில் கடவுள் நம்பிக்கை பலமாக ஒலித்தது. அதுவரை குரலில் இருந்த கடுமையும் ஓரளவு மறைந்தது. அவன் சொற்களையும் நரசிம்ம பல்லவன் பெயரை கேட்டதும் அவனுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் கவனித்த ராஜசிம்ம பல்லவனின் இதயத்தில் ஏதோ பெரும் சந்தேகம் உதயமாகவே மெல்ல கேட்டான், தாங்கள் யார், தெரியவில்லையே? அந்த மனிதன் சொன்ன பதில் ராஜசிம்மனை மட்டுமல்ல பின்னாலிருந்த மை வெளியையும் கூட பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விக்ரமாதித்தன் என்று சாதாரணமாக அந்த மனிதன் உதிர்களிலிருந்து உதிர்ந்த பதில் அவர்களுக்கு அத்தனை அதிர்ச்சியை அளித்ததென்றால் அவன் மேலே தொடர்ந்த சொற்கள் பல பிரம்மாஸ்திரங்களாக ராஜசிம்மன் மீது இறங்கின. சொல்லும் செயலும் மற்றும் நின்றான் பல்லவ இளவல். அத்தியாயம் 9-10 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.